சமீபத்திலே காரமடையிலே துவங்கப்பட்டிருந்த பெரியார் உணவகம் என்கின்ற உணவகம் பெரியாருடைய பெயரை பெற்றிருப்பதாலேயே அடித்து நொறுக்கப்பட்டது. அந்த அடித்து நொறுக்கப்பட்ட உணவகத்தை அந்த உணவக உரிமையாளர் பிரபாகரன் அவர்கள், நீங்கள் பெயர் பலகையை, ஒரு பெயர் பலகையை அடித்து நொறுக்கினால் நாங்கள் ஒன்பதாக திறப்போம் என்று சொல்லி அந்த கடையை அண்ணனை வைத்து திறக்க செய்தார். திறப்பு விழாவிலே அண்ணன் உரையாற்றுகின்ற பொழுது சொன்னார், இந்த கடை இதுகாரம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அடித்து நொறுக்கப்பட்டதற்கு பின்பாக இன்றைக்கு அகில இந்திய அளவிலே அது பெயர் பெற்றிருக்கின்றது. நீங்கள் ஒன்றை விழச் செய்தால் நாங்கள் ஒன்பதாக அதனை மீளச் செய்வோம் என்று உரையாற்றியிருக்கின்றார். இப்பொழுது சொல்கிறார்கள் அல்லவா, தமிழ் வேறு, திராவிடம் வேறு, திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்றெல்லாம் பொய்யுரையை பசப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு ஏன் வேண்டும் இன்னமும் திராவிடம் என்பதை சொல்ல காத்திருக்கிறார்கள்? ஏன் நீங்கள் திராவிடத்தின் வழியில் செல்ல வேண்டும்? தமிழ்தான் திராவிடத்தின் பிரதானம். தமிழிலிருந்து திராவிடத்தை தமிழ், தமிழம், திராவிடம் என்பதிலிருந்து தான் நீட்சி துவங்குகின்றது என்றெல்லாம் வரலாற்று குறிப்புகளை அறிந்த பெருமகன்கள் இவர்கள். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள். கேட்பதோடு மட்டுமல்ல, கேட்கின்ற கேள்விகளுக்கான பதிலை உங்கள் உள்மனதில் வாங்கி கொண்டு உங்கள் நண்பர்கள், உங்களுடைய தோழிகள் அத்தனை பேருக்கும் அதனை பகிர்ந்து சென்று பரப்புரை செய்யுங்கள். நாடு மிக மிக அபாயகரமான காவிமயமான சூழலிலே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பெரியாரினுடைய தேவை நீர்த்து போகவில்லை. இன்றமும் இருக்கு பெரியார் வெறும் கடவுள் மறுப்பாளர், கடவுள் எதிர்ப்பாளர் என்றெல்லாம் குறுக்கப்படுகின்ற அந்த ஆளுமை அல்ல. அவர் பெரும்பான்மையான கருத்துக்கள் பெண் உரிமை, சாதி மறுப்பு இவற்றை பற்றிய கருத்துக்கள். யார் நாத்திகன் என்பதற்கு மிக அழகாக அறிவை கொண்டு ஆராய்பவன் நாத்திகன் என்ற விளக்கத்தை அவர் தந்திருக்கின்றார். பகுத்தறியுங்கள். உங்கள் அறிவுகளை கொண்டு, உங்கள் அந்த அறிவு கண் திறந்து கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கான பதிலை பகுத்து ஆராயுங்கள். ஏன் இந்த கூட்டம், ஏன் வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம்? இனம், மொழி, மக்கள் ஆட்சி இந்த தளத்திலே பணியாற்றுகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த ஆட்சியும் அவர்தம் கொள்கைகளும் ஏன் இன்றைக்கும் அவசியம் என்பது குறித்து நீங்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு இருவரும் பதிலளிக்க இருக்கின்றார்கள். நான் ஏலவே சொன்னது போல மதிப்பிற்குரிய அண்ணன் சுபவி அவர்களுடைய தினந்தோறும் காலையிலே நீங்கள் நான் சுபவி பேசுகிறேன் என்கின்ற அந்த ஒரு நிமிட செய்தியை கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். என்னுடைய நாள் துவங்குவது அண்ணனுடைய அந்த ஒருவரி செய்தியை கேட்ட பின்புதான். அதிலே மிக குறிப்பாக ஒன்றை நான் சொல்ல வேண்டும். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குரிய ஒரு அருமையான ஒரு தொடக்கத்தை அண்ணனுடைய செய்தி ஒன்றுதான் எனக்கு தந்தது. சாக்ரட்டிஸ் குறித்து அவர் நேற்றைய தினம் பேசியிருந்தார். நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். அதாவது நாம் எப்படி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆகிய மூன்று பேரை நம்முடைய இயக்கத்தினுடைய பிதாமகர்களாக நிறுத்துகின்றோமோ, அதுபோல தத்துவத்தின் முன்னோடிகளாக இந்த மூன்று பெயர்களும் உலக அளவில் பெயர் பெற்றவை. சாக்ரட்டிஸ் எப்படி தன்னுடைய இறப்பை தழுவினார், ஏன் அவர் இறப்பதற்கான தண்டனை விதிக்கப்பட்டார் என்பது மிக முக்கியமான செய்தி. மக்களை சிந்திக்க சொன்னார், மிக குறிப்பாக இளைஞர்களை கேள்வி கேட்க சொன்னார். பெரும்பான்மையான தன்னுடைய நேரத்தை அவர் பதிலில் செலவழிக்கவில்லை, கேள்வி எழுப்புவதிலேயே செலவழித்தார் என்று அவருடைய மாணவர் பிளேட்டோ அவர் மரணத்தை தழுவிய அன்று குறிப்பிட்டார் என்பதை மிக அழகாக அண்ணன் அந்த ஒரு வழி செய்தியிலே சொல்லிவிட்டு நிறைவாக சொல்லியிருப்பார். ஆகவே மக்களே, கேள்வி எழுப்புங்கள். கேள்வி கேட்பதிலே தான் உங்களுக்காக இருக்கின்ற உரிமைகளை, நாம் நம்முடைய இருப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான வீரிய வித்து ஒளிந்திருக்கின்றது. கேட்காமல் கொடுக்கப்படுகின்ற அனைத்தையும் அப்படியே எடுத்துக் கொள்பவன், அதன் வழியே நடப்பவன் திராவிடன் அல்ல, தமிழன் அல்ல என்பதை மிக அழகாக தெளிவாக விளக்கியிருப்பார். சாக்ரட்டிஸ் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்பு ஏத்தன்ஸில் இருந்து அவருக்கு தப்பியோடுவதற்கு வாய்ப்புகள் வந்தன. அவர் நலம் விரும்பிகள் சில பேர், நீங்கள் இந்த நகரத்தை விட்டு தப்பி ஓடுவதற்கு நாங்கள் உதவுகிறோம் என்று சொன்னார். அதற்கு சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த நகரத்திலிருந்து நான் தப்பி ஓடுவது என்பது நான் கொண்டிருந்த கொள்கைக்கு மாறானது. இந்த நகரின் மேல் நான் கொண்டிருந்த என்னுடைய நலம் சார்ந்த உறுதிப்பாட்டிற்கு மாறானது. நான் கொண்ட கருத்துக்களிலிருந்து நான் சற்றும் விலகுவதில்லை என்பதால் ஹெம்லாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷம், அவர் அருந்திய விஷத்தின் பெயர் ஹெம்லாக் என்பதை மிக அருமையாக குறிப்பிட்டு அண்ணன் அவர்கள்,
இன்றைய இளைய தலைமுறை கேள்வி கேளுங்கள், ஏன் திராவிடம் வேண்டும், ஏன் திராவிட கருத்துக்கள் இன்றளவும் நமக்கு அவசியம், மிக குறிப்பாக இந்த திமுக ஆட்சி ஏன் வேண்டும் என்பதற்கான கேள்விகளை எழுப்புங்கள் என்று உங்களிடையே வந்து அமர்ந்திருக்கின்றார். அவருடைய கலைஞர் செய்தி தொலைக்காட்சியிலே வருகின்ற ஒன்றே சொல் நன்றே சொல் என்கின்ற நிகழ்ச்சியையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகால சாதனையை அந்த நிகழ்ச்சி நிறைவு செய்திருக்கின்றது. அண்ணனுக்கு அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களோடு. ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை நாம் வாசிப்பதற்கு மிகுந்த நாட்களாகலாம், ஆனால் ஒருவரி செய்தி ஒன்றே சொல் நன்றே சொல் என்பதன் மூலம் அவர் ஆற்றுகின்ற பணிகள் என்பது உண்மையிலேயே மிகுந்த சிறப்புடையதாகும். இரண்டே இரண்டு செய்திகளை அவருடைய அந்த ஒருவரி செய்திகளின் மூலமாக நான் அறிந்தேன். ஒன்று, சமீபத்திலே காரமடையிலே துவங்கப்பட்டிருந்த பெரியார் உணவகம் என்கின்ற உணவகம் பெரியாருடைய பெயரை பெற்றிருப்பதாலேயே அடித்து நொறுக்கப்பட்டது. அந்த அடித்து நொறுக்கப்பட்ட உணவகத்தை அந்த உணவக உரிமையாளர் பிரபாகரன் அவர்கள், நீங்கள் பெயர் பலகையை ஒரு பெயர் பலகையை அடித்து நொறுக்கினால் நாங்கள் 9 திறப்போம் என்று சொல்லி அந்த கடையை அண்ணனை வைத்து திறக்க செய்தார். திறப்பு விழாவிலே அண்ணன் உரையாற்றுகின்ற பொழுது சொன்னார், இந்த கடை இதுகாரம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அடித்து நொறுக்கப்பட்டதற்கு பின்பாக இன்றைக்கு அகில இந்திய அளவிலே அது பெயர் பெற்றிருக்கின்றது. நீங்கள் ஒன்றை விழச் செய்தால் நாங்கள் 9 அதனை மீளச் செய்வோம் என்று உரையாற்றி இருக்கின்றார். பெரியாருடைய தேவை இன்னமும் ஏன் நமக்கு இருக்கின்றது? மிக குறிப்பாக பெண்களுக்கு அந்த பெரியாருடைய கனவை அடியொற்று எப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்து வருகின்றார். பெரியாருடைய கனவு என்பது பெண்களுக்கான அத்தனை வகையிலும் அத்தனை உரிமைகளும் தரப்பட வேண்டும். மிக குறிப்பாக கல்வி, அவர்களுக்கு சொத்திலே சம உரிமை என்பதெல்லாம் அவருடைய கனவாக இருந்தது. அதையெல்லாம் நனவாக மாற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டிலே தான் பெண்களுக்கு தங்களுடைய சொத்திலே பூர்வீக சொத்திலே சமபங்கு உண்டு என்கின்ற சட்டம் இயற்றப்பட்டது. நாம் அத்தனை பேரும் அன்றாட குடும்ப வாழ்க்கையிலே உழல்பவர்கள்தான். நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தந்தைமார்கள் நமக்கு வேண்டுகின்ற அத்தனையும் தருவதற்கு தயாராக இருக்கலாம். இருந்தாலும் சட்டபூர்வமாக நமக்கு அந்த உரிமை இருக்கின்றது என்னும் பொழுது எப்படி தலை நிமிர்ந்து நாம் நம்முடைய பிறந்த வீட்டிற்கு செல்வோம் என்பதை நம்முடைய சகோதரிகள் மறந்துவிடக்கூடாது. அதனை அடியொட்டி அன்றிலிருந்து நீட்சியாக இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது அல்லவா? புதுமை பெண் திட்டம் எதனுடைய நீட்சி? அம்மையார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் துவங்கப்பட்ட திருமண உதவித்தொகை திட்டம்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் புதுமை பெண் திட்டமாக நீட்சி பெற்று மறுமலர்ச்சி பெற்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திருமண உதவித்தொகை திட்டம் நீங்கள் அனைவரும் அறிந்த திட்டம்தான். அது ஏன் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் துவங்கப்பட்டிருக்கிறது? இங்கே நிறைய பேர் சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்னாலே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த அம்மையார் 10 ரூபாய்க்காக தன்னுடைய பெற்றோர்களால் விற்கப்பட்டவர் இன்னொரு குடும்பத்திற்கு. நினைச்சு பாருங்க, நீங்க பிறந்த பெண் குழந்தை ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறந்து விட்டதால், பொட்டு கட்டுகின்ற அந்த குலத்தில் பிறந்து விட்டதால், அந்த குலத்தில் இருக்கின்ற இன்னொருவருக்கு அது 10 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது அந்த குழந்தை. ஆனால் அந்த அம்மையார், நான் இந்த தொழிலை செய்ய மாட்டேன், நான் படித்து வாழ்க்கையிலே முன்னேறி ஒரு சுய மரியாதை மிக்க கண்ணியமிக்க வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்று தன் காலிலே நின்று, அதற்கு பின்பாக பிற்பாடு எத்தனையோ சுயமரியாதை இயக்க பெண்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்பதால் தான் அவருடைய பெயரில் திருமண உதவித்தொகை திட்டம் தொடங்கப்படுகிறது. தொடங்கப்படுறப்ப முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் 8வது வகுப்பு வரை படித்த ஏழை பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த திருமண உதவித்தொகை வழங்கப்படும் என்கின்றார். அதிகாரிகள் கேட்கிறார்கள், அது ஏன் 8வது வகுப்பு வரை படிச்சிருக்கணும்னு வைக்கிறீங்க? படிக்காம எத்தனையோ ஏழை வீட்டில் குழந்தைங்க இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த உதவித்தொகை தரலாமேன்னு கேட்கிறாங்க. தலைவர் கலைஞர் சொல்கிறார், அப்படி 8வது வகுப்பு வரை என்று வைத்தாலாவது அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை 8வது வகுப்பு வரை படிக்க வைப்பார்கள் என்பதற்காகத்தான் அந்த திட்டம் என்று. அதைத்தான் இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 12வது வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்ல விரும்புகின்ற பெண் குழந்தைகள், அவர்கள் விரும்பினால் அவர்கள் அந்த கல்வியை பெறுவதற்கு 1000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அது இந்த அம்மையாருடைய பெயரிலே இருந்த திட்டத்தினுடைய மறுவடிவமாகி புதுமை பெண். ஏனென்றால்
திருமணம் அவசியம், அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணம் செய்யும் விரும்பாமல் பெண்கள் இருக்கலாம், அது அவர்களுடைய உரிமை. ஆனால் கல்வி ஒன்றுதான் அவர்களை உயர்த்தும், அவர்களை தனித்துவம் மிக்க பெண்களாக அவர்களை மாற்றும், சாதி வர்க்க கொடுமை இவர்கள் இவற்றிலிருந்தெல்லாம் அவர்களை விடுதலை செய்யும் என்பதால் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த திட்டத்தை 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். 2 மிக முக்கியமான ஆளுமைகள் உங்களிடையே பதிலளிக்க காத்திருக்கிறார்கள். மக்கள் பிரதிநிதி ஒருவர், மக்களுக்காக தொடர்ச்சியாக கருத்துக்களை முன்னெடுத்து செல்லுகின்ற நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள். ஒன்றை சொல்லி நான் நிறைவாக என்னுடைய துவக்க உரையை முடிக்கின்றேன். நீதி கட்சி தேர்தலிலே தோற்ற பிறகு அந்த கட்சியை கொஞ்சம் புனரமைக்க வேண்டும் என்று தீர்மானித்து தந்தை பெரியாரை அந்த கட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள். அப்படி விரும்பி நீதி கட்சியினுடைய 14வது மாநில மாநாடு சென்னையிலே 1938 நடைபெறுகின்றது. அந்த மாநாட்டிற்கு தந்தை பெரியார் தலைமை தாங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகின்றது. ஆனால் மாநாட்டிற்கு தலைமை தாங்க முடியாத சூழல் அவருக்கு. ஏனென்றால் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு கைதாகி சிறையிலே இருக்கின்றார். அவரை விடுவியுங்கள், இந்த மாநாட்டிலே தலைமையேற்க வேண்டும் என்று அப்போதைய அமைச்சரவையில் இருந்த ராஜாஜி அவர்களிடம், ஐயா அவர்களிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டாலும் அவர் விடுதலை செய்யப்படவில்லை. ஆகவே அவருடைய தலைமையின் கீழ் அவருடைய அவர் சிறையிலே இருந்து எழுதி அனுப்பிய உரையை மரியாதைக்குரிய ஏ.டி. பன்னீர்செல்வம் அவர்கள் வாசிக்கின்றார்கள். அந்த மாநாட்டிலே தந்தை பெரியாருடைய படம் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு அதற்கு முன்பாக ஏ.டி.பி. அவர்கள் அந்த தலைமை உரையை நிகழ்த்துகின்றார்கள். அப்படி நிகழ்த்தும் பொழுது அவர் பெரியார் சிறையிலே இருந்து எழுதி அனுப்பிய உரையை ஏ.டி.பி. பன்னீர்செல்வம் அவர்கள் வாசிக்கின்றார்கள். ஏ.டி.பி. பன்னீர்செல்வம் அவர்கள் குறித்து உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய திரையிலே வருகின்ற ஒரு கதாபாத்திரத்திற்கு மகன் பன்னீர்செல்வம் பிறந்திருக்கிறார் என்று பெயர் வைத்திருப்பார். அவர்தான் திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியவர். பன்னீர்செல்வம் அவர்கள் உரையாற்றும் பொழுது அவருக்கு ஏகப்பட்ட மாலைகள் வந்து குமிகின்றன. அத்தனை மாலைகளையும் தந்தை பெரியாருடைய அந்த படத்தினுடைய காலடியிலே சமர்ப்பித்து அவர் உரையை ஆற்றுகின்றார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தன் தோளுக்கு சமர்ப்பித்த மாலைகள் அனைத்தையும் பன்னீர்செல்வம் அவர்கள் பெரியாருடைய தாளுக்கு சமர்ப்பித்தார் என்று அதை அழகாக சொல்லியிருப்பார். இன்றைய முதல்வருடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சிதான். அனைத்தும் அவருக்கு கிடைக்கின்ற புகழுரைகள், அவர் எடுத்துக்கொண்டுகின்ற வித்துக்கள் அனைத்தையும் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் அவர் சமர்ப்பித்து ஆட்சி நடத்தி வருகின்றார். நம் கொள்கை என்ன, இனமான உணர்வு என்ன, தமிழ் உணர்வு என்ன, எந்த திசையிலே நாம் இன்றைக்கு பயணிக்கின்றோம்? இந்த இளைஞர்களுக்கு இப்பொழுது சொல்கிறார்கள் அல்லவா, தமிழ் வேறு திராவிடம் வேறு, திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்றெல்லாம் பொய்யுரையை பசப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு ஏன் வேண்டும் இன்னமும் திராவிடம் என்பதை சொல்ல காத்திருக்கிறார்கள்? ஏன் நீங்கள் திராவிடத்தின் வழியில் செல்ல வேண்டும்? தமிழ்தான் திராவிடத்தின் பிரதானம். தமிழிலிருந்து திராவிடத்தை தமிழ், தமிழம் திராவிடம் என்பதிலிருந்து தான் நீட்சி துவங்குகின்றது என்றெல்லாம் வரலாற்று குறிப்புகளை அறிந்த பெருமகன்கள் இவர்கள். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள். கேட்பதோடு மட்டுமல்ல, கேட்கின்ற கேள்விகளுக்கான பதிலை உங்கள் உள்மனதில் வாங்கி கொண்டு உங்கள் நண்பர்கள், உங்களுடைய தோழிகள் அத்தனை பேருக்கும் அதனை பகிர்ந்து சென்று பரப்புரை செய்யுங்கள். நாடு மிக மிக அபாயகரமான காவிமயமான சூழலிலே இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பெரியாரினுடைய தேவை நீர்த்து போகவில்லை. இன்றமும் பெரியார் வெறும் கடவுள் மறுப்பாளர், கடவுள் எதிர்ப்பாளர் என்றெல்லாம் குறுக்கப்படுகின்ற அந்த ஆளுமை அல்ல. அவர் பெரும்பான்மையான கருத்துக்கள் பெண் உரிமை, சாதி மறுப்பு இவற்றை பற்றிய கருத்துக்கள். யார் நாத்திகன் என்பதற்கு மிக அழகாக அறிவை கொண்டு ஆராய்பவன் நாத்திகன் என்ற விளக்கத்தை அவர் தந்திருக்கின்றார். பகுத்தறியுங்கள், உங்கள் அறிவுகளை கொண்டு உங்கள் அந்த அறிவு கண் திறந்து கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கான பதிலை பகுத்து ஆராயுங்கள். நாம் நம்முடைய நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து வாழ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீட்டுகின்ற திட்டங்களை, அது சிற்பி திட்டமாகட்டும், அருமையான காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கான அந்த திட்டமாகட்டும், இன்னும் பல பல மேடைகளிலே நாம் எடுத்து சொல்லுகின்ற அனைத்து விஷயங்களையும் இவர்களிடம் மிக தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.